அடுத்தடுத்து இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வி, அண்மையில் நடைபெற்ற 5 மாநில தேர்தல்களிலும் படுவீழ்ச்சி, இது போதாதென்று கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தும் மூத்த தலைவர்கள் என தொடர்ந்து சரிவின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. மறுபுறம் மத்தியில் அசுர பலத்துடன் ஆட்சிக் கட்சியில் வீற்றுள்ளது பாரதிய ஜனதா. இந்த சூழலில் 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மற்றும் பல மாநில தேர்தல்களில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் தடம் பதிப்பது என்பது பெரும் சவால் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. இருந்தும் அதனை சாத்தியப்படுத்துவதற்கான வேளையில்தான் அக்கட்சி தற்போது இறங்கியுள்ளது. அதன் வெளிப்பாடுதான் சிந்தன் சிவர். கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிக்கவும், தொடர் தோல்விக்கான காரணங்களை பரிசீலிக்கவும் சிந்தன் சிவர் என்ற தேசிய அளவிலான கூட்டத்தை ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கூட்டியுள்ளது காங்கிரஸ். சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட கட்சியின் அனைத்து மூத்த தலைவர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் இந்த 3 நாள் கூட்டத்தின் முடிவில் ராகுல் காந்தி நிறைவுரை நிகழ்த்தவுள்ளார். காங்கிரஸ் கட்சி எப்போதெல்லாம் சரிவை சந்தித்ததோ அப்போதெல்லாம் இந்த சிந்தன் சிவர் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 1996 முதல் 2004 வரை காங்கிரஸ் தொடர்ந்து 8 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இல்லை. அந்த சமயத்தில் கட்சிக்கு புத்துணர்வூட்ட 2 முறை சிந்தன் சிவர் கூட்டத்தை அக்கட்சி கூட்டியது. அதன் விளைவாக அடுத்து வந்த தேர்தலில் அக்கட்சி மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடித்தது. பின்னர் 2004 முதல் 2014 வரையிலான ஆட்சிக் காலத்திலும் ஒருமுறை காங்கிரஸ் சிந்தன் சிவர் கூட்டம் நடத்தியுள்ளது. இந்நிலையில் தொடர் தோல்விகளால் துவண்டிருக்கும் அக்கட்சி அடுத்த கட்ட பணிகள் குறித்து விவாதிக்க தேசிய அளவிலான ஒரு கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ளது. அதன்படிதான் உதய்பூரில் தற்போது சிந்தன் சிவர் தொடங்கியுள்ளது. முதல் நாள் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய சோனியா காந்தி பாஜகவை கடுமையாக சாடி பேசினார். பாஜகவும் RSAவும் சிறுபான்மையினரை குறிவைத்து அடக்குமுறையில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காந்தியை கொன்றவர்களை பாஜகவும் RSAவும் தூக்கி பிடிப்பதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். இந்த சூழலில் பாஜக மற்றும் அதன் துணை அமைப்புகளால் நாடு எதிர்கொள்ளும் கடுமையான பாதிப்புகள் குறித்து விவாதிக்க இந்த சிந்தன் சிவர் கூட்டம் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் சோனியா காந்தி கூறினார். தொடர்ந்து கூட்டத்தில் அக்கட்சியை மேம்படுத்த தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அண்மையில் அளித்த அறிக்கை குறித்தும் கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு புத்துணர்வு முகமாக கருதப்படும் இந்த சிந்தன் சிவர் கூட்டம் காங்கிரஸை கரை சேர்க்குமா என்பதே அக்கட்சியினரின் தற்போதைய பிரதான எதிர்பார்ப்பு. செய்தி பிரிவு, News7 தமிழ்.